விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கம்பீர் நியமனம் செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியான நிலையில் அப்பதவிக்கான போட்டியில் மேலும் ஒரு இந்தியரும் இருந்து வருகிறார். இதனிடையே ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட மாட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்போடு வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்வது நிமிட செய்திகள், தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் பதவிகாலம் நடப்பு T20 உலகக்கோப்பையுடன் நிறைவுக்கு வருகிறது. இதனால் அணியின் பயிற்சியாளர் யார் என கேள்வி எழுந்த நிலையில் கௌதம் கம்பீர் அப்பதவியில் நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியானது. ஆனால் தற்போது தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கம்பீருடன் WV ராமனும் போட்டியிட்டு வருவதாகவும், இருப்பினும் கம்பீருக்கே அப்பதவி கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கம்பீர் இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளர் பதவியை ஏற்குமாறு ஜாண்டி ரோட்ஸிடம் பேசி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே T20 உலகக்கோப்பைக்கு பின்னர் ஜூலை மாதத்தில் இந்திய அணி ஜிம்பாப்வே சென்று T20 தொடரில் விளையாட உள்ளது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் நியமிக்கப்பட்டாலும் அத்தொடரில் அவர் அணியோடு பயணிக்க மாட்டார் என இந்திய கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கைக்கு எதிரான தொடரின் போதே அவர் அணியோடு இணைவார் எனவும், ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் VVS லட்சுமண் பயிற்சியாளராக செயல்படுவார் எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அத்தொடரில் மூத்த வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்பட உள்ளதாகவும், சூரியகுமார் யாதவ் அல்லது ஹர்திக் பாண்டியா இந்திய அணியை வழிநடத்துவார் எனவும் இந்திய கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜிம்பாப்வே தொடருக்கான இந்திய அணி இந்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அணி அறிவிக்கப்படும் போது அடுத்த தலைமை பயிற்சியாளர் குறித்து அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution.